இந்த வாட்டி தம்பி அம்பாடு உதயம், உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல. உனக்கு ஒரு நண்பன் சந்தானந்தன் தெரியும், அது எனக்கு என் சந்தானந்தன் தெரியும்னு சொல்லிட்டு போக வேண்டிதானே. சனாதனம்னா என்ன? சனாதன ஒழிப்பு பேசுவோம். சனாதன ஒழிப்பு 5 வயசுல எங்க தாத்தா ஆரம்பிச்சு 90 வயசுல போராடினாருன்ற நான் ஒத்துக்கிறேன், மதிக்கிறேன். ஒழிச்சதுக்கு செஞ்ச முயற்சி சொல்லு தம்பி. உங்க எல்லார்ட்டையும் நான் பொதுவாக கேட்கிறேன் தம்பி, உதயநிதி வச்சதுலேருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம். சனாதன ஒழிப்பு சரி. இதுவரை திமுக பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் குடி தேவேந்திரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தினதை சொல்லு கேட்டா எங்க? இங்கே தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு, ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ், ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர் பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கே அமைச்சரப்பட்டார். இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு. அப்போ என்னங்க நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சரா போட்டாங்கிறதுக்கு பெரியவர் சொன்ன பதில பாருங்க. விடு, எத்தனை நாளைக்கு என்ன கோயில்களை விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது? இனி பரமேஸ்வரனுக்கு இவன் தலப்பாக கட்டி தானே தீரணும். அது புரட்சி, அது சனாதன ஒழிப்பு. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா தளித்தெளிமலை கூட்டி பொது தொகுதி திருச்சியில் நிறுத்தி வெள்ள வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாலத்துக்கு 2 முறை சபாநாயகராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா? பெரம்பலூர் பொது தொகுதி தனித்தொகுதியிலிருந்து பொது தொகுதி ஆயிடுச்சு, நல்லா கேட்டுக்கணும். பொது தொகுதி ஆயிடுச்சு ஆயிடுச்சுல்ல ஐயா கண்ணா, நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன் சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லியிருக்கணும். பொது தொகுதியில் இவனை தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரிக்கு தூக்கி விட்டீங்க. இதுதான் சனாதன ஒழிப்பா? இதான் ஒழிப்பா? சரி, இன்னைக்கு மினிஸ்டராக நீங்க இருக்கும்போது ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க துணை முதல்வராக இருந்தீங்களே, டிப்டி சீஃப் மினிஸ்டரா, அப்படி ஒரு ஆதி பறையரை தூக்கி அல்லது பல்லரை தூக்கி போடு பாப்பா, தேவேந்திர தூக்கி போடு போடு பாப்பா. சனாதன ஒழிப்புக்கு முயற்சி வேங்க வேலை எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கோயிலில் பூட்ட போட்டி வந்த கோயிலுக்கு அந்த ஊர் பேர் என்ன? மேல்பாதியில் நீ கோயிலை திறந்து உள்ள போய் கும்பிடான்னு சனாதன ஒழிப்பு முயற்சி. நீ பூடி சாவி எடுத்துட்டு வந்து என்ன சனாதன ஒழிப்பு? என்னது என்ன சனாதன ஒழிப்பு? சரி விடு, கூட்டணியில் எங்கள் அண்ணன் வச்சுருக்கேன். இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற போற்ற பக்க ஒரு தலைவன், இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன், நாங்கள்லாம் பெரிதும் மதிக்கிற எங்கள் அண்ணன் திருமாவளவனை சிதம்பரம் தொகுதியை விட்டு வேறு தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புரைக்கு ஏன் குட்டி வில்லை? அதே கட்சியை சேர்ந்த ஐயா ரவிக்குமார் நிற்கிற விழுப்புரத்தை கூட நீங்கள் குட்டி வில்லை ஏன்? இன்னைக்கு நாளைக்கு நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் 40 தொகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அர்த்தமே வேண்டா, காட்சி வேணுமா உங்களுக்கு? இதுதான் சனாதன ஒழிப்பா? கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்தில் அந்த அவர் படத்தில் மட்டும் வெள்ளத்தால் ஒட்டி மறைச்ச வேலை, இதுதான் சனாதன ஒழிப்பா? நீங்கள் எல்லாம் உட்காரும்போது அவர் எங்கே உட்கார வைக்கிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கே கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ளே ஐயரெல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்ணுறது, அது சனாதன ஒழிப்பா? போ ஒழிப்பா சொல்லுங்கள், கொடுமை சனாதன ஒழிப்பு. நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல, ஒரு சின்ன காலடி கூட தூக்கல. இன்னும் ரெட்ட கோலைய முறை இருக்கு, இன்னும் ரெட்ட கோலம்னு நீ வெக்கப்படு, வெஸ்து கூட செத்துப்போ. நீ தானே தலாளான் இருக்க, அதை ஒழிக்க முடியல, அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிற? நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ உங்களுக்கு காட்சி இருக்கு, அவன இருக்கு, நான் எடுத்தாரேன். தம்பி வன்னியரசு கூட நிற்கிறாரு, அவர் பதிவு பண்ணதான் நீ சொன்ன தொலைக்காட்சியில். பொது குளத்தில் எப்படி நீங்க குளிக்கூடாது, பொது பாதையில் எப்படி நடக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டார் எங்களை பார்த்துன்னு தம்பி வன்னியரசு நியூஸ் 7 நேர்காணல பேசினது இருக்கு. ஆதி தமிழ் குடிய பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்ட நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறீளா? ஒழிக்கிறீளா? சனாதனத்தை வேண்டும்னு தொங்குற அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப நீங்க தான் சனாதன ஒழிப்பு பேசுறீங்களா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பிறந்தகையிலிருந்து தொடங்கி இருக்குது சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு. அதுக்கு பிறகு வள்ளலார், எங்க தாத்தா வைகுந்தர், எங்க தாத்தா வள்ளலார் வந்து தொடர்ந்து வருது. இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவன் சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயம், அன்பு வழின்னு ஒரு சமயத்தை தொடங்கினது எங்க தாத்தா வைகுந்தர். அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. தொடர்னா இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில நேத்தான் கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சியை படுத்த மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா சனாதன ஒழிப்புன்னு வேடிக்கல்ல. 75 ஆண்டு ஆச்சு கட்சி தொடங்கி, 60-50 ஆண்டுகளுக்கு மேல நீங்க தான் அன்றிருக்கீங்க. திடீர்னு சனாதன ஒழிப்பு, சனாதன ஒழிப்புன்னா என்ன என்ன பேச்சு?